ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, டெங்கு காய்ச்சல் அறிகுறிகளும் விழிப்புணர்வு பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொரோனா வைரஸ் தொற்று முடிவுக்கு வராத நிலையில் பல பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவ தொடங்கி இருக்கிறது. உடல் நடுக்கம், காய்ச்சல், பசியின்மை, கடுமையான உடல் வலி, தலைவலி உள்ளிட்டவை டெங்குவின் அறிகுறிகள். இத்தகைய அறிகுறிகள் தென்பட தொடங்கினாலே சில எளிய வழிமுறைகளை பின்பற்றி ஆரம்ப நிலையிலேயே நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்தி விடலாம். பப்பாளி இலை சாறு. பிளேட் லைட் எனப்படும் ரத்த தட்டுக்கள் சிறிய செல்கள் வடிவிலானவை. உடலில் சிறிய காயம் ஏற்பட்டால் உடனே ரத்தத்தை உறை வைப்பதற்கு இவை அவசியம். அதிகப்படியான ரத்த இழப்பை தடுப்பதில் பிளேட்லெட்டுக்கு முக்கிய பங்கு உண்டு. உடலில் பிளேட்லெட்களின் எண்ணிக்கை குறைவதுதான் டெங்கு காய்ச்சல் பாதிப்பை அதிகப்படுத்திவிடும். பப்பாளி இலை சாறு பிளேட்லெட்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும் என்று கூறப்படுகிறது. அதனால் பப்பாளி இலை சாறு பிழிந்து பருகி வரலாம். அடுத்தது விட்டமின் சி. இதற்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை உண்டு. நெல்லிக்காய், லெமன், ஆரஞ்சு, அன்னாச்சி போன்ற விட்டமின் சி நிரம்பிய பொருட்களை சாப்பிடுவது நல்லது. அடுத்தது துத்தநாகம். இதுவும் காய்ச்சலை கட்டுப்படுத்த உதவும். முழு தானியங்கள், பால் பொருட்கள், செர்ரி பழங்கள், வேக வைத்த பீன்ஸ், தொண்டைக்கடலை, முந்திரி பாதாம், சிவப்பு இறைச்சி, கோழி இறைச்சி போன்றவற்றில் துத்தநாகம் அதிகம் நிரம்பியுள்ளது. இவற்றை சாப்பிடலாம். மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் ஜிங்க் மாத்திரைகளை உட்கொள்ளலாம். போலிக் அமிலம் மற்றும் விட்டமின் பி 12 இவை ரெண்டும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஆரோக்கியமான சமநிலையை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அபரிமிதமாக அதிகரிக்கக்கூடிய ஆற்றலும் கொண்டவை. இரும்பு. இரும்பு சத்து குறைபாடு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை எதிர்மறையாக பாதிக்கும். நோய் எதிர்ப்பு செல்கள் பெருக்கமடைவதற்கு இரும்பு அவசியம். தினமும் போதுமான அளவு தண்ணீர் பருகலாம். மது அருந்தக்கூடாது. எண்ணெய் உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், வறுத்த உணவுகள், காஃபின், கார்பனேற்றப்பட்ட பானங்கள், காரமான உணவுகள் மற்றும் அதிக கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.